நல்ல எமோஷன் லாஸ்ட் ஃபினிஷிங்ல எமோஷன் அந்த ஃபீலிங் நல்லா வரும். ஒரு சீன்ல எனக்கே கண்ணுல தண்ணி வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அவர் என்ன சொல்கிறது, அந்த வீடு ஜப்தி பண்ணி அந்த டைமில் கூட அவரால் எதுவும் பண்ண முடியாமல் எல்லாம் ஹீரோக்காக இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டைம் வந்து ரொம்ப இதாச்சு. ரெண்டு பேர் இருக்காங்களா, எந்த காம்பியன் பெஸ்ட்டாக பண்ணாங்க? ஜிபி முத்தா, ஜிபி முத்து சார் நல்லா பண்ணியிருக்காரு. தங்குதுரையும் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. ஆன் த ஸ்பாட்டு அது அதை பா அந்த சீன் பார்க்கும்போது அந்த காமெடி புரியும். எனக்கு அந்த பாயோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை போய் தேடி அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு இதுவாக தேடி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு பசங்க பார்க்க முடியாது, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் எந்த சண்டைகிட்டே இல்லாமல் அதனால எமோஷன் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் எமோஷன் அந்த ஃபீலிங் நல்லா வரும். லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னு தெரியாமல் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஃபினிஷிங்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் ஃபினிஷிங் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபினிஷிங் சூப்பர் சொல்லுங்கள். சூப்பர் டாடா கார். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. யார் ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவர் பேசுற பேச்சே பிடிச்சிருக்கு. ஜிபி முத்து ஓகே, நல்லா எதிர்பார்த்தது தான் அவர்கிட்ட இருந்து, அதே தான் இருந்துச்சு. அந்த படத்தை சிவானியோட நல்லா இருந்தது. அந்த லாட்ரி கொண்டு வந்து கொடுக்கறது, அந்த பாய் கொண்டு வந்து கொடுக்கற சீன் வந்து நல்லா இருந்துச்சு. பாயோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கேரக்டர் எங்கேயும் லாக் எதுவும் இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. அருமையான நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்க, எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு படம் பார்த்து? வெற்றி பண்ணிருக்காங்க. வெற்றி வந்து அந்த பாய்க்கு பணம் கொடுக்குற சீன் நல்லா இருக்கு. ஐயாமத்தாம பணத்துக்கு கொடுக்குற சீன் நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் த மூவி வந்து கரெக்டா எங்கெங்க காமெடி சீன் வைக்கணுமோ அங்கங்க காமெடி போட்டாங்க. எங்க ஒரு ஃபைட் சீன் கொண்டு வரணுமோ ஃபைட் சீன் இருந்துச்சு. ஓவராலாக வந்து அந்த போர் அடிக்காத மாதிரியே ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் த மூவி நமக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இது நடக்க போதோ இது நடக்க போதோன்னு தென் தில் பி அ ட்விஸ்ட். ஸோ ஓவரால் இட் வாஸ் வெரி நைஸ்.
சாரோட ஆக்டிங் அவர் எல்லாம் படத்துல இப்போ படம் பண்ணாலுமே இல்லை ஷோவில் ஏதாவது பண்ணாலுமே ஹி ஆல்வேஸ் மெயின்டைன்ஸ் அவரோட கேரக்டர்லேயே தான் இருப்பார் படத்துலேயும் அதே தான் பண்ணியிருக்காரு ஹீ இஸ் மெயின்டைன்ட் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஐ திங்க் திஸ் மூவி கண்டிப்பாக இட் நீடெட் அவரோட காமெடி கண்டிப்பாக இட் வாஸ் நீடெட் அண்ட் ஹீ டிட் ஹிஸ் பார்ட் இன் இட் இல்லை இந்த மூவியில் ஹீ ஹேசன்ட் அவ்வளோவா இல்லை அதனால தான் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொன்னேன் அவர் ரொம்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடி ஸ்கிரிப்ட்ஸும் அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் அவ்வளோவே இருந்துச்சு மெசேஜ் மூவியா மெயினாக வந்து கடைசியில் தே பேசிட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அந்த கேர் அந்த பாண்டு தான் காசுக்காக ஆசைப்பட்டு யூ ஷுட் நாட் லெட் கோ ஆஃப் எனி திங் எல்ஸ் ஸோ தட் இஸ் வாட் ஐ காட் ஃப்ரம் த மூவி இட் இஸ் அ வெரி நைஸ் எண்டிங் ஆல்சோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எண்டிங் பட் இட் இஸ் வெரி நைஸ் நான் ரெண்டு மூணு சீனில் அழுதுட்டேன் அந்த அளவுக்கு டச்சிங்காக இருந்தது ஃபேமிலி படம் எல்லாருமே நல்லா பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி சீன் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எதில் ரொம்ப கண் கலங்கினீங்க அந்த பாய் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாருன்னும் போது காசு கொடுக்கலையேன்ற ஒரு இடத்துல எனக்கு வருத்தமாக இருந்தது ஹீரோ காசு வாங்கிட்டு போயிட்டாரேன்ற ஒரு வருத்தம் இருந்தது அப்புறம் திருப்பி கொண்டு வந்து அந்த காசை கொடுக்கும்போது உண்மையிலே அழுதுட்டேன் அந்த இடம் வந்து எதிர்பார்க்கல அப்படி கொடுப்பாருன்ற அந்த சீனை கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு சீனுமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஃபேமிலிக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களாம் தான் யூத்லாம் தான் இதை வந்து கொண்டு போய் நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணி வெற்றி படமாக ஆக்கணும் ஆமாம் அதை தான் எதிர்பார்க்குறோம் நான் கண்டிப்பாக என்னோடய சைட்லேருந்து சொன்னால் கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன் நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் இந்த படம் சித்தப்பா ப்ரொடியூசர் ஸோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இட்ஸ் ரியலி நைஸ் டு செக் அவுட் மேடம் இந்த படத்தில் வந்து நட்பு பற்றி பேசிட்டா இருக்கும் அது எப்படி இருக்கும் ஆமாம் கூட நல்லா சுத்துறவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க சுத்துறவங்களும் இருப்பாங்க அது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான் இந்த படத்தில் ரெண்டு மூணு சீன் வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கும் எந்த சீன் உங்களுக்கு கண் கலங்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வந்த சீன்ஸ் தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் இஸ் ரியலி நைஸ் படத்துல பாய் கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க பாய் கேரக்டர் அண்ட் ஜிபி முத்தேஷ் வாணி நாராயணன் எவ்ரிபடி ஹஸ் டன் எ வெரி குட் ஜாப் காமெடிக்கு வந்து தியேட்டர்ல வந்து மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துது ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துது டு செக் அவுட் பாம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்